சரி வைத்திருக்கார் இமே வெல்லத்த கருகோஸ்தோட வெல்லத்த கருகோஸ்தோட பாஸ்டர் முன்னாடி வரீங்க வாங்க பாஸ்டர் ஹalleluya கர்த்தர் நல்லது கிறிஸ்துவமா திருப்பி சந்தோஷமா இருக்கீங்க वसनते லூக்கா 24வது அதிகாரம் லூக் சாப்டர் 24 லூக்கா 24 வசனம் 4 இந்த 6 வசனம் 4 இந்த 6 அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருப்பையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த இரண்டு பேர் அவர்கள் அருகே நின்றார்கள் அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தாயே उन्द्र नोड़ उसी मरीतान अधिकारसनवासी Roman chapter 8 verse 11
நல்லா கேளுங்க அம்மா திருப்பி வாசிங்கம்மா நல்லா கேளுங்க நல்லா கேளுங்க அன்று ஒரு ஆவி இயேசுவை மரித்ததில் இருந்து உயிர் தொட வைத்துதான் அன்னைக்கு ஒரு ஸ்பிரிட் தேர் வாஸ் எ ஸ்பிரிட் தட் ரேஸ் காட் அலைவ் ஒரு ஆவி அவரை உயிர் தொட வைத்ததான் நல்லா கேளுங்க ஒரு ஆவி அவரை உயிர் தொட வைத்ததான் தொடர்ந்து வாசிக்கமா அதே வல்லம உங்களுக்குள்ள இருக்குன்னா ஒருவேளை இருக்குனா கேள்விக்குறி ஒருவேளை இருக்குன்னா கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவர் எந்த பலன் எந்த வல்லம இறந்து போன செத்து போன கிறிஸ்துவை எழுப்பினாரோ அந்த வல்லம உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை மீட்பார் சாவுக்கு ஏதுவான சரீரம் அப்படின்னா என்னன்னா இந்த உடம்பு இருக்குல்ல இந்த உடம்பு மறிச்சதோட நீங்க கொஞ்சம் மோதிரம் 2 பவுன் தோடு பொங்கட்டம் அதெல்லாம் போட்டுட்டு மேல போக முடியாது சாவுக்கு ஏதுவான இங்கே விட்டுட்டு போகணும் அந்த உடம்பு இது எல்லாருக்கும் தெரியும் ரைட்டா நம்மளோட ஆத்மா மட்டும்தான் நம்மளோட ஆவி மட்டும் தான் பரலோக போகும் இங்க ஆண்டவர் சொல்றாரு எதை உயிர்ப்பிக்குமா திரும்ப வாசிக்கமா ஒரு உயிர்ப்பித்த வாழ்க்கை தான் ஆண்டவரே நீ மறிச்சி ஆவியில போற ஆவி ஸ்பிரிச்சுவல் ரேம் பத்தி இங்க பேச கிடையாது இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் அந்த மறித்து போற அந்த சரீரத்துக்கு இந்த வல்லமை இருக்குன்னா நீ உயிர் தந்த வாழ்க்கையை வாழுது இப்ப கேள்வி உனக்குள் இருக்கு ஆனா நீங்க அதை உபயோகிக்கிறீங்களா உனக்குள்ள அந்த ரெசரக்ஷன் பவர் இருக்கு அது செயல்படுதா அப்படின்னு சொல்லுவோமா எதுங்க என்னோட சாவுக்கு எதுவான இங்கிலீஷ்ல மோர்டல் பாடி போட்டிருக்கோம் அதாவது மாமிசம் இந்த பூமிக்கு தேவையான இந்த மாமிசத்துக்கு இத வல்லமை தேவை என்னதுக்கு இந்த மாமிசத்துக்கு வல்லமை தேவை என்னதுங்க எங்க உன்னோட வாழ்க்கை மறித்து போய் கிடக்குது கடன் இல்லையா எங்க உங்க வாழ்க்கை மறித்து போய் கிடக்குது திருமணம் சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கையா எங்க உன் வாழ்க்கை மறித்து போய் கிடக்குது ஜீவனே இல்லாத உன் வியாபாரத்திலயா கர்த்தர் அங்க உயிர்த்தெழுதை கொடுப்பார் ஆமென் சொல்லுமா அங்க ஆண்டவர் உனக்கு உயிர்த்தெழுதை கொடுப்பார் எப்ப ஐயா சிலுவை உங்களோட சாபத்தை உங்களோட பாவத்தை உங்களோட வலிய சுமந்தது சிலுவை உங்களோட சாபத்தை உங்களோட பாவத்தை உங்க சாபத்தை சுமந்துச்சு ஆனா உயிர் தெழுதல் நீங்க அது விடுதலையோட நடக்கிறது நிறைய பேருக்கு பார்த்திருப்பீங்க நிறைய பெண்கள் மாதிரி கார் லைசன்ஸ் வச்சிருப்பாங்க கல்யாணம் ஆகி பாத்தீங்கன்னா கார் லைசன்ஸ் இருக்கா இருக்கு எத்தனை வருஷம் ஆச்சு ஓட்டின்னு கேட்டா அது பல வருஷம் ஆயிருக்கும் அது ஒரு 20 வருஷம் 30 வருஷம் இருக்கும் பாஸ்டர் நானும் வச்சிருக்கேன்னு சொல்லி வருஷம் வருஷம் ரினியூவும் பண்ணிக்குவாங்க என் மாமனார் வந்து ஒய்ஃப் இருக்கா என் மாமனார் வந்து டிராவலிங் இன்டர்நேஷனல் வந்து டிராவல் பண்ண மாட்டார் ஆனா அவர் வந்து ஓகே அவருக்கு ஹியரிங் ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஓகே யூ காட் வச்சிருக்கிறார் ஓகே யூ காட் வச்சிருக்கிறதுனால பாஸ்போர்ட் வந்து ஃப்ரீயா 100 வழியா ஃப்ரீயான்னு தெரியல எங்கேயும் டிராவலிங் எங்கேயும் இல்ல ஓகே கொடுக்கறான்னு சொல்லி இன்டர்நேஷனல் பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கிறது இதோட பெரிய கொடுமை என்னன்னா வருஷம் வருஷம் ரினியூ வேற பண்ணிக்குவாரு ஆனா எங்கேயும் போனது அந்த மாதிரி ரெசரக்ஷன் பவரை உங்களுக்குள்ள வச்சுக்கிட்டு சிலுவையின் விடுதலையை நீங்க வாங்கிட்டீங்க சிலுவையின் பாடல கர்த்தரை உங்களுக்கு கொடுத்த விடுதலையை வாங்கிட்டீங்க ஆனா அதை உபயோகிக்கின்ற சொல்லுமா மறித்து போயிருக்கிற உன்னோட வாழ்க்கையில இருக்கிற இடங்கள்ல அந்த வல்லமைய பேசு அது உயிர்ப்பிக்கும்
மரித்து போயிருக்கிற வியாதியில எந்த பகுதி எந்த ஆர்கன்ஸ் உனக்கு மரித்து போயிருக்கு அதோட பேசு, அது உயிர்ப்பிக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர், அவர் வந்து வெள்ளக்காரவங்க, பல வருஷமா அவங்க மலேசியாவில் ஊழியம் செய்யறாங்க, பல வருஷமா செய்யறாங்க அவங்க மிஷினரி, பல வருஷமா ஊழியம் செய்யறாங்க. இப்ப ஒரு இட காலத்துல நினைக்கிற போன வருஷத்துல அவங்களுக்கு இருக்கிற சொத்து வீடு எல்லாம் அவங்க பிள்ளைங்க பேர்ல எழுத ஆரம்பிச்சாங்க. என்ன காரணம் பார்த்தா, அவருக்கு வந்து லிவர்ல வந்து ஒரு வியாதி வந்துருச்சு, லிவர்ல. அது வந்து ரொம்ப ரே, மலேசியால அந்த வியாதி வராது. இவங்க வந்து வெளிநாடுலாம் டிராவல் பண்றதுனால, அது குளிர் காலங்கள்ல குளிர் இடத்துல இருக்கிறதுனால அந்த வியாதி அவங்களுக்கு வரும். அதாவது ஃபங்கஸ் வரும் லிவர்ல. அதுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது, மலேசியால மட்டும் எங்கேயுமே ட்ரீட்மெண்ட் கிடையாது. அந்த மரணத்தை ஸ்லோ டவுன் மட்டும் பண்ணலாம் ஒழிய நிப்பாட்ட முடியாது. அவங்க பெரிய ஊழியக்காரங்க, பெரிய பெரிய ஊழியக்காரங்க, பல நாடுகளுக்கு போனவங்க, பல வருஷமா ஊழியத்தில் இருக்காங்க. இது எனக்கு தெரிய வந்தப்ப சொத்தெல்லாம் பேர் தான் எழுதி வச்சுட்டாங்க. அவங்க என்கிட்ட சொன்னாங்க, இல்ல என்கிட்ட இன்னொரு ஆள் சொன்னாங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை. நான் அவருக்கு சொல்ல கேளுங்க, தனிப்பட்ட முறையில அவருக்கு ஜாப் பண்ண அவர் பேரை சொல்லி, ஆண்டவரே மரித்தோர்ல உயிர்த்தெழுந்த அந்த வல்லமை எனக்குள்ளயும் இருக்கு, அவருக்குள்ளயும் இருக்கு. மரித்து கொண்டு இருக்கிற அந்த லிவரை உயிர்ப்பிக்க செய்யும். இவ்வளவுதான் ஜபம். கதறி கட்டுல போட்டு ஆட்டி அப்படி நான் இவ்வளவுதான். மரித்தோர்ல உயிர்த்தலை வைத்த ஆவி யாருக்குள்ள இருக்கு சொல்லுங்க. எனக்குள்ள இருக்கு. நீங்க சொல்றத பார்த்தா டவுட்டா இருக்கு. இருக்கா? இருக்கு, இருக்கு, இருக்கு. அப்புறம் முடியும் போது தெரியும் இருக்கு. சொல்லுங்க இருக்கு. அவருக்கு ஒரு சின்ன ரொம்ப பெருசான மூத்தவர், ஒரு 70 வயசு இருப்பார் நினைக்கிறேன். அங்கல், உங்களுக்காக நான் ஜாப் பண்றேன், அடுத்த செக்அப் நீங்க போகும்போது அந்த வியாதி குறைஞ்சுக்கிட்டு வருதுன்னு சொல்லுவாங்க. அவர் சொன்னார், 2 வாரத்தில் எனக்கு செக்அப், நான் குறை சொல்லுங்க, இருந்தாலும் உங்களுக்கு தெரியறதுக்காக நான் சொல்றேன். சில ஒயிட் பீப்புள் இருக்காங்களா, சில வெள்ளக்காரங்க வந்து மிரிக்கல்ஸ் நம்புறது வந்து கொஞ்சம் கஷ்டம். அவங்களை போய் அற்புதம் அப்படிலாம் பேசுனீங்கன்னா கொஞ்சம் லாஜிக் பேசுவாங்க நம்ம கிட்ட. ஸோ அதுதான் அவங்க தவறு கிடையாது, நான் அவங்க தவறுன்னு சொல்லுல. ஸோ அந்த மாதிரி சொன்னதோட ஓகே ஓகே ஓகே, நான் போற செக்அப் போயிட்டு நான் பாக்குறேன். இது வியாதி அது வந்துருச்சு. நல்லா கேளுங்க, ஐலண்ட் பினாங்கில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹாஸ்பிட்டல், ஐலண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு நிறைய இருக்கு, அதுல ஒன் ஆஃப் பெஸ்ட். அங்க ஸ்பெஷலிஸ்ட பார்த்து அவன் சொல்லிட்டா முடியாது. இவரோட ரிப்போர்ட்லாம் எடுத்து அவர் கெனடா அவரோட ஃப்ரெண்ட் பெஸ்ட் சர்ஜனுக்கு அனுப்பி அவனும் சொல்லிட்டாரு முடியாது. ஸோ சொத்து அதனால தான் எழுதி வச்சிட்டேன். இவர் செக்அப்புக்கு போயிட்டு வந்ததோட எனக்கு கால் பண்றாரு. டாக்டர் சொல்றான், அந்த ஃபங்கஸ் திடீர்னு குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வாரம் சென்று வா, ரத்த டெஸ்ட் எடுத்து திருப்பி செக் பண்ணுவோம். ரத்த டெஸ்ட் எடுத்து செக் பண்றாங்க, ஒரு வாரம் கழிச்சு அந்த ஃபங்கஸ் காணாமே போச்சு. மருத்துவர்கள் உயிர் தெழுந்த ஆவி வல்லமை உனக்குள்ள இருக்கு. அப்ப ஏன் பிரத பார்க்க முடியல காட்டுறேன், ஏன் பார்க்க முடியல, ஏன் நிறைய பேரு இதுல நடக்க முடியும், உயிர்த்தெழுந்த வல்லமையில நடக்க முடியாதவங்களோட பிரச்சனை என்ன தெரியுமா? இத வந்து நாம சொல்ல போறது நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க, ஆனா அதான் நிஜம். சிலவில ஆண்டு எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டாருங்க, என் வாழ்க்கையில சாபம் கிடையாது, என் வாழ்க்கையில பலவீனம் கிடையாது, என் வாழ்க்கையில வியாதி கிடையாது, என் வாழ்க்கையில தோல்வி கிடையாது. இது கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்க? இது உண்மை, இது நிஜம், நிஜம் தான், உண்மை, பொய் இல்ல, நிஜம். ஆண்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டாரு. என்னோட கேள்வி, உண்மையிலே அப்படி வாழ்றீங்களா? எத்தனை பேரும் கையை தூக்கி சொல்ல முடியும், நான் உண்மையில அப்படிதான் வாழ்றேன். திரும்ப திரும்ப விழுந்த பாவத்திலே நான் உழுவுல, திரும்ப திரும்ப எது வேணாம் நான் தூக்கிட்டு போட்டு வந்தேன்னா அதுல நான் திரும்பி நான் போல, திரும்ப திரும்ப என் வாழ்க்கையில பிரச்சனைகள் மேல் பிரச்சனைகள் மேல் பிரச்சனைகள் மேல் வரல,
திரும்ப திரும்ப நான் வந்து ரட்சிக்கப்படாததுக்கு முன்ன இருந்த வாழ்க்கை இப்ப இல்லாம இருக்கலாம், ஆனா ரட்சிக்கப்பட்ட முன்ன இருந்த அதே போராட்டம் இன்னும் இருக்கு அப்படின்னு எத்தனை பேர் இல்லைன்னு சொல்ல முடியும். இருக்கு. காரணம் என்ன? நீ விடுதலையை பெற்றுட்ட. நல்லா கேளுங்க. கிளைமிங் அண்ட் வாக்கிங் இஸ் டிஃபரண்ட். கிளைமிங்னா நீ விடுதலையை அந்த சிலுவையில இருந்து பெற்றுட்ட, ஆனா அதுல நடக்கிறது தான் வல்லமையும் உயிர்த்தது வல்லமை. பெற்றுக்கிறது யாரு வேணாலும் பெற்றுக்கலாம், நீ அதுல நடக்கிறவனா இருக்கணும், அப்பதான் விடுதலை நீ பார்க்க முடியும். அமைச்சு சொல்லுங்க. அப்ப ஏங்க பார்க்க முடியல? ஏன் நிறைய பேர் பார்க்க மாட்டீங்க? ஏன் அந்த உயிர்த்தந்த வல்லமைய வாழ்க்கையில வேலை செய்ய மாட்டேங்க? இன்னும் நிறைய சாட்சிகளை உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த உயிர்த்தந்த வல்லமை என்னென்ன செய்ய முடியும், ஏன் பார்க்க முடியல? Why many don't experience the power? ஏன் நிறைய பேர் அதை அனுபவிக்க முடியல? சபைக்கு வரோம், வேதத்தை தூக்குறோம், ஆராதிக்கிறோம், எல்லாம் ஓகே, ஆனா வாழ்க்கையில ஏன் அந்த வல்லமை செய்கள் இல்ல, கிருபையில இல்ல? காரணம் என்ன? நீங்க வந்து ராங்கா எடுத்துக்காதீங்க. ஓ, நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம்னா பிரதர் சொல்றது போல என் வாழ்க்கையில கடன் பிரச்சனை இருக்காது, பிரதர் சொல்றது போல என் குடும்பத்துல வியாதி இருக்காது, என் சரீரத்துல பலவீனம் வராது, நான் அப்படி சொல்ல கிடையாது. இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் ஈஜிப்ட்ல இருந்து விடுதலை செஞ்சு கானான்ல போய் விட்டார். கானான்ல போய் விட்டதோடு அந்த நாடை சுகந்தரிச்சு கொடுத்தாரா? ஆண்டவர் சொன்னார், நீவே போய் சுகந்தரிச்சுக்க. ஆண்டவரே ஜெயத்தோட அவங்களை அதை விட்டாரு. நீ அந்த ஜெயத்தோட நடந்து போ, சுகந்தரிப்பார். நீ எப்ப ரிசரக்ஷன் பாவர் இயேசு உயிர்த்திருந்த வல்லமையில நடக்க ஆரம்பிச்சிட்டனா உனக்கு கடன் பிரச்சனை வராது, உனக்கு வியாதி வராது, உனக்கு போராட்டம் வராதுன்னு சொல்லல. எல்லாம் வரும், ஆனா அது உன்னை சீண்டாது. நீ அத ஜெயத்துல நடக்க ஆரம்பிப்பாய். ரிசீவிங் விக்டரி இஸ் டிஃபரண்ட், வாக்கிங் அஸ் எ விக்டரியஸ் மேன் இஸ் டிஃபரண்ட். ஜெயத்தை பெறுவது ஒண்ணு, ஜெயமாய் நடப்பது ஒண்ணு. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஆமீன் சொல்லுமா? நல்லா கேளுங்க. இயேசு உயிர் தெரிந்ததோடு என்ன நடக்குது? நான் சொல்றேன் உங்களுக்கு, பிள்ளைக்கு வாசிக்க வேணும், உங்களுக்கு சொல்றேன் என்ன நடக்குது. இயேசு உயிர் தெரிந்ததோடு சீசருக்கு முன்னால நிக்கிறார். உயிர் தெரிந்து கொஞ்ச நாள் சென்று சீசருக்கு முன்னால நிக்கிறார். நல்லா கேளுங்க. அவர் கூட 3 வருஷத்துக்கு கிட்ட இருந்து ஊழியத்தை செஞ்சு ஆண்டவர் தெளிவா சொன்னாரு, நான் மரிச்சு 3-4 உயிர் தெல்வேன். பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறாரு, நேரடியா சொல்லியிருக்கிறாரு, வேற மாதிரி சொல்லிருக்கிறாரு, ஜாடமாடியா சொல்லிருக்கிறாரு. அவங்களுக்கு தெரியும், மறித்து 3-4 உயிர் செல்வார். இப்ப முன்னுக்கு வந்து நிக்கிறாரு, சந்தேகம். அவங்களுக்கு என்ன தெரியும்? இயேசு உயிர் தெழுந்தது ஒரு நியூஸ், அனுபவம் கிடையாது. உங்களுக்கும் எனக்கும் ஏன் தெரியுமா உயிர் தெழுந்த வண்ணம் வேலை செய்ய மாட்டது? ஈஸ்டர் உங்களுக்கு ஒரு பண்டிகை, ஈஸ்டர் உங்களுக்கு ஒரு நியூஸ். எனக்கு அது வல்லமை, எனக்கு அது பவர். இயேசு உயிர் தெழுந்து முன்னுக்கு வந்து நிக்கிறாரு. ஆண்டவரே, நீங்க சொன்ன மாதிரியே வந்துட்டீங்களே. இல்ல, ஒருத்தர் சொல்றாரு, உன் கையை நான் தொட்டு பார்க்கணும், உண்மையா நீ தானா, உங்களாவ காத்து. எப்படிங்க உயிர் தெரிந்த வல்லமை வேலை செய்ய? உனக்குள்ள சந்தேகம் இருந்துச்சுன்னா Resurrection power will not work with your doubts. யோவான் 21:3 வாசிங்க. நல்லா கேளுங்க, இங்க என்ன தெரியுமா நடக்குது? இயேசு வந்து அவங்க மண்ணுக்கு வந்து நின்றுட்டாரு, அவங்கள்ட்ட வெளிப்பட்டாரு, அதாவது 3-4 உயிர் திறந்து வந்துட்டாரு. இப்ப பாருங்க,
சீசருக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, மூணாம் நாள் ஆண்டு ஊழியம் திறந்துட்டான்னு தெரிஞ்சிச்சு. இப்ப இதை கொண்டாடணும், சந்தோஷமா இருக்கணும், இன்னும் ஊழியத்தை வாஞ்சியமா செஞ்சு தானே பண்ணணுங்க. இயேசு சொல்ற மாதிரி ஊழியம் திறந்து வந்துட்டாரு ஆடு செய்யணும் தானங்க. ஆனா இவங்க அந்த சீசருங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க, தொடர்ந்து வாசிங்கம்மா. மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். எங்கே இந்த தூக்கி எடுத்தாரோ திரும்ப அங்கேயே போறாங்க. இயேசு உயிர் தெழுந்ததை பார்த்ததுக்கு அப்புறமும் இயேசுவோட உயிர் தெழுந்ததை நீ அனுபவிக்கிற ஆளா இருந்தா உன்னோட வாழ்க்கையின் தரம் வேற மாதிரி இருக்கணும். நீங்க அதை அப்கிரேட் பண்ண தேவையில்ல. நான் சொல்றேங்க, வாழ்க்கையின் தரணும் போது பெரிய கார், பெரிய வீடு, பெரிய பணம், பேங்க்ல நிறைய வசதி அதெல்லாம் வேணும், நல்லதுதான். நாட் நான் குறை சொல்லுது, அது இருந்தா தான் ஆசீர்வாதம் நினைச்சீங்கன்னா அது வேணும். எனக்கு அதெல்லாம் இல்லை, ஆசீர்வாதமா இருக்க, ஆசீர்வாதமா இருக்கு, அது இருக்கணும். உழைங்க, நல்லா உழைக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், வேற காசு எடுத்துக்கணும், கர்த்தரோட மகிமைக்காக நாமத்துக்காக, அது வேற. நான் அதை பத்தி இப்ப பேச வரல, I'm not talking about இத பத்தி நான் பேச வரல. எதுக்கு திருப்பி ரிட்டர்ன் ஆகுறாங்க பாருங்க, எப்படிங்க இருந்திருக்கணும். என் தேவன் சொன்னது போல உயிர் தெரிஞ்சுட்டாரு. உலகம் முழுவதும் போய், கிராமம் முழுவதும் போய், பட்டணம் முழுவதும் போய் இந்த சுவிசேஷம் சொல்லுவோம். ஏன் அவங்களுக்குள்ள அந்த ஃபயர் வரல, ஏன் வரல? அந்த உயிர் தெரிந்த வல்லமைய நம்பல. உயிர் திறந்த வல்லமைய நம்புனா உனக்குள்ள ஒரு அனல் எழும்பும். வசனம் இருக்கு, God quicken the spirit, உன் ஆவிய கர்த்தர் கிளறி விடுவார். கிளவிய விட மாட்டாரு, கிளறி விடுவார். உனக்குள்ள ஒரு அனல் எழும்பும். அந்த வல்லமைய நம்பு, அந்த வல்லமைய வாழ்க்கையில வேலை செய்யணும் நம்பு. நீ வாழ்ற வாழ்க்கையே வித்தியாசமா அமைச்சு சொல்லுவோமா, வாழ்க்கையிலிக்கப்பட்டுட்டோம். சிலுவின் பாடுதல்னால, ஆண்டவர் நம்மளுக்காக மறிச்சதுனால, அந்த பாடுதல்னால நம்ம பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொண்டோம். ஆண்டவர் நம்ம சாபத்தை உடைச்சிட்டாரு, பாவத்தை மன்னிச்சிட்டாரு. இனி நம்ம பாவத்துல வாழ தேவையில்ல, சாபத்துல வாழ தேவையில்ல, அவ்வளவுதானா? அதுக்கு திரும்பி நீ மீன் பிடிக்க போயிடலாமா? திரும்பி உன் வாழ்க்கைக்கு நீ போயிடலாமா? திரும்ப உன் வாழ்க்கையில இருந்த பாடுகள் வந்துடணுமா? திரும்ப உன் வாழ்க்கையில இருந்த போராட்டம் வந்துடணுமா? வசனம் அப்படி சொல்ல கிடையாது. உயிர் தெழுந்த வாழ்க்கை அமைன்னு சொல்லுங்க. யோவான் 20:27, யோவான் 20:27. பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கைகளை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்றார். அவிசுவாசியா இல்லாமல் விசுவாசியா இரு. உயிர் தள்ளதை இனி நீங்க ஒரு நியூஸா பார்க்காம அந்த வல்லமைய நம்ப ஆரம்பி. உயிர் தள்ளதுல வல்லம் இருக்குங்க. இன்னைக்கு நிறைய பேர் அந்த பாவ மன்னிப்பு, அந்த கிராஸோட நிப்பாட்டுறதுக்கு காரணம் என்னன்னா, அது மட்டும் போதும், அது இருக்கு அவங்க வாழ்க்கையில. ஆனா இங்க நீ ஜெயமா வாழ வேண்டியதுக்கு அடையாளங்கள் இல்லை. அதுக்கு உயிர் தெழுந்த வல்லமையில நடக்கும். உயிர் தெழுந்த வல்லமையை நம்பணும். அன்றே இந்த உயிர் தெழுதல் இவ்வளவு இருக்கா, இவ்வளவு வல்லமை இருக்கா, எனக்கு தெரியலையே. நான் உங்களை சொல்றது உயிர் தெழுத வல்லமையோட டீச் பண்றது சொல்லிட்டு இருக்குது 1% தான். நீ அதுல நடக்கும் போது அதுல உண்டான வல்லமைகளை நீ காண்பாய். ஒரு ஊழியக்காரர், இது ஒரு ஊழியக்காரர் என்கிட்ட சொன்னது, நடந்தத நான் உங்கள்கிட்ட சொல்றேன். வெளிநாட்டுல வந்து இவர் வந்து ஒரு இவேஞ்சலிஸ்ட், இந்த ஊழியக்காரர் வந்து ஒரு இவேஞ்சலிஸ்ட். இவர் வந்து ஒரு பட்டணத்துக்கு ஊழியத்துக்கு போறாரு. அவர் தங்கறதுக்கு ஒரு வீடை வந்து அந்த பாஸ்டர் சபை பாஸ்டர் வந்து அரேஞ்ச் பண்றாங்க. அந்த சபையில வந்து ஒரு லேடி இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என் வீட்டுல வந்து தங்க வச்சுக்கீங்க பாஸ்டர், ஒரு ரூம் காலியா இருக்கு. அவரோட கணவர் வந்து ரசிக்கப்படாதவர், அவரோட கணவர் சபைக்கு போகாதவர். இவர் இவங்க இந்த லேடி உடனே வார்த்தை கொடுத்துட்டாங்க, அந்த ஊழியக்கார இவேஞ்சலிஸ்ட் வந்து நம்ம வீட்டுல தங்க வைங்க. வீட்டுக்கு போனதுல இந்த கணவருக்கும் மணிக்கும் பயங்கர சண்டை, நீ எப்படி என்ன கேட்காம அந்த ஊழியக்கார வீட்டுக்கு தங்க வைக்கிறான். அப்படி இப்படி பேசி கிசி சமாதானம் ஆயிடுச்சு, சரி தங்க வச்சிருவோம்.
இவங்க என்ன பண்ணாங்கன்னா இவங்க தங்கி இருக்கிற ரூம் மாஸ்டர் பெட்ரூம் அதுல பாத்ரூம் வசதி எல்லாம் பெருசா இருக்கும்னு சொல்லிட்டு நல்லா ரூம் பெருசா இருக்கும்னு சொல்லி அவங்க தங்கி இருக்கிற பெட்டு அவங்க தங்கி இருக்கிற ரூம் அவங்களுக்கு அவருக்கு ஊழியக்காரர் கொடுத்துட்டு இவங்க ரெண்டு பேரும் தனியா ஒரு சின்ன ரூம்ல தங்கிக்கிட்டாங்க. இவரே ஒரு வாரம் அங்க தங்கிட்டாரு. இந்த லேடிக்கு என்ன ஆசைனா வாஞ்சனா எப்படி இருந்தாலும் அது ஊழியக்காரர் ஊழித்த முடிச்சு வீட்டுக்கு வரும்போது கொஞ்ச நேரம் உட்கார வச்சு இப்படி என் கணவர்கிட்ட சுவிசேஷத்தை சொல்ல சொல்லிட்டா அவர் ரசிக்கப்பட்டுருவாரு அப்படின்னு ஒரு ஆசை அவங்களுக்கு. இவர் வந்த நாள்லேயே இந்த ஊழியக்காரு வெள்ளனே காலை எழுந்திருச்சு கூட ஆள் வந்துருவாங்க ஊழியத்துக்கு கூப்பிட்டு போயிருவாங்க மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப லேட்டா நைட்டு வருவா நேரம் ரூமுக்கு போயிடுவார் படுக்க. ஒரு நாள் கூட அந்த லேடி அந்த வீட்டுல இருந்தாலும் சான்ஸ் கிடைக்கல அந்த ஊழியர்கிட்ட பேச. இப்படியே போய்கிட்டு இருக்கு. ஏழாவது நாள் வருது, இவர் கிளம்புற நாள் வருது. இவங்க காலையிலே எழுந்திருச்சு அந்த ஊழியக்கார ரூமுக்கு வராங்க. ரூம் காலியா இருக்கு. கண்ணாடியில இருந்து பாக்குறாங்க அந்த ஊழியக்காரு டாக்ஸிய புக் பண்ணிட்டு லக்கேஜ் எடுத்துட்டு போறாரு டாக்ஸிக்குள்ள. இந்த லேடி ரொம்ப வருத்தமா போச்சு. ஐயோ ஒரு நாள் கூட சான்ஸ் கிடைக்கல இவங்க பேச, என் கணவர்கிட்ட அவர் பேச விடுறதா, என் கணவர் ரசிக்கப்பட்டிருப்பாரு அப்படின்னு கணவருக்காக பேச ஜோம் பண்ண என் கணவர் வாழ்க்கை மாறும் நினைச்சேன். கொஞ்ச நேரம் வந்து கணவர்கிட்ட பேசிட்டு போயிருக்காங்க. கொஞ்ச நேரம் உள்ள வந்து கணவர்கிட்ட பேசிட்டு போயிருக்கீங்களா? அதுக்கு அந்த பாஸ்டர் சொன்னாரா, உயிர் தெழுதலின் வல்லமை உன் கணவரை உயிர்த்தெழ வைக்கும். உயிர் தெழுதலின் வல்லமை உன் கணவரை உயிர்த்தெழ வைக்கும். நல்லா கேளுங்க, நான் மொதல் உங்களுக்கு அந்த வசனத்தை வாசிச்சேன். இப்ப உயிர் தெழுத வல்லமையை தனியா கொடுக்கணுமா? யாருக்குள்ள இருக்கு? அவர் சொன்னார், அதை சொல்லிட்டு நான் படுத்திருந்த பெட் கட்டில் அந்த பெட்ஷீட்டை மாத்தாத. பெட்ஷீட் போடுவீங்களா? பெட்ஷீட் கவரு படு மெட்ரஸ்க்கு அதை மாத்தாத. சரி, இவரும் அந்த லேடியும் பாஸ்டர் சொன்னது போல பெட்ஷீட் கவரை மாத்து. அன்னைக்கு நைட்டு ரெண்டு பேரும் அந்த ரூம்ல போய் படுக்கிறாங்க. அது அவங்க ரூம் தானே, ஊழியக்காரங்க போய் கொடுத்துருந்தாங்க. படுத்ததோடு இந்த கணவர் தூக்கத்துல அலறாராம் அலறாராம். கனவுல நரகத்தில் இருக்கிறார். கனவுல நரகத்துக்கு ஆண்டவர் கொண்டு போயிட்டார். என்னடா இப்படி அலறாரா? எழுப்பி எழுப்பி வைப்பு எழுப்புறாங்க, எழுப்ப மாட்டாரா? துக்கத்துல அலறாராம். காலை எழுந்திருச்சு உட்கார்ந்ததோட கட்டில் அப்படி உட்கார்ந்து ஏறிச்சதோட மனித சொல்றாங்க, நான் இயேசுவை ஏத்துக்கணும், என்ன பண்ணணும்? அமே சொல்லுவோமா? கரங்களை தட்டி கர்த்தனாவது மகிமைப்படுத்த வல்லமை கஷ்டப்பட தேவையில்ல. அந்த வல்லமை உங்களுக்காக இருக்கிறது. நீங்க பண்ண வேண்டியது என்ன? நம்பணும். நீங்க நம்பணும். அமே சொல்லுங்க. நீங்க நிறைய பேரோட வாழ்க்கையில வேலை செய்யறதுக்கு காரணம் இதான் பிரச்சனை. உயிர் தெழுதல் உங்களுக்கு ஒரு செய்தி. உயிர் தெழுதல் உங்களுக்கு அனுபவமா மாற வேண்டும். நான் அடுத்து உங்களுக்கு போகும்போது உங்களுக்கு சில காரியங்கள் நடந்தது. அமே சொல்லுங்க. யோவான் 11 இந்த இதுல நடந்த சம்பவங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் இருந்தாலும் உங்களுக்கு திருப்பி வாசிக்கிறேன். யோவான் 11 வசனம் 43-44 வாசிக்கணும். நல்லா கேளுங்க. ஆண்டவரே லாசரை கூப்பிடுறாரு, வெளியே வா. மறித்து போயிட்டார் லாசரு. லாசரு செத்து போயிட்டாருங்க. அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தன. பிரேத சீலை அது ஒரு துணியை வச்சு சுத்துவாங்க. அது போட்டுதான் அவன் நடக்க முடியாது. போட்டிருந்தா அவங்க வந்து விடுதலையா வர முடியாது. போட்டிருந்தா அவங்க கட்டப்பட்டிருப்பாங்க. ஆனா லாசர் என்ன ஆயிட்டாரு? உயிர் திறந்துட்டாரு. ஆனா விடுதலை ஆயிட்டாரா? விடுதலை ஆயிட்டாராங்க. அதுக்கு என்ன சொல்றாரு ஆண்டவர்?
தொடர்ந்து வாசிங்கம்மா. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி இவனை கட்ட அவிழ்த்து விடுங்கள் என்றார். ஆண்டவர் ஒரு ஆள் அனுப்புறாரு, ஆண்டவர் கொஞ்ச பேர் அனுப்புறாரு, போய் அவன் கட்ட அவருங்கய்யா. உயிர் தெழுந்துட்டான் லாசருவே, வெளியே வாழ்ந்து உயிர் தெழுந்துட்டான், எழுந்திருச்சுட்டான். அவனோட பழைய வாழ்க்கையில அவன் எழுந்துட்டான், பழைய வாழ்க்கையில அவனுக்கு விடுதலை கிடைச்சிருச்சு, பழைய வாழ்க்கையில அவனுக்கு அற்புதம் நடந்துருச்சு, அவன் பழைய வாழ்க்கையில திருப்பி எழுப்பிட்டான், புது மனுஷன் எழுப்பிட்டான், சிலுவையில அவனுக்கு மன்னிப்பு கிடைச்சிருச்சு, சிலுவையில அவனுக்கு விடுதலை கிடைச்சிருச்சு, சிலுவையில ஒரு புதிய மனுஷன் ஆயிட்ட. ஆனா நீ விடுதலையில ரிசரக்ஷன் பவர் உயிர் தெழுந்த வல்லமையில நடக்காதனால உன்னை சுத்தி இன்னும் பிரேத சேனைகள் இருக்கு இல்லையா, சேலைகள் இருக்கு. ஆனா இயேசு உயிர் தெழுந்த போது என்ன நடந்துச்சுங்க, வாசிங்க யோவான் 20. யோவான் 20 வசனம் 6-7. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றி இருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். லாசருவை சுத்தி இருந்த அதே சீலை இயேசுவையும் சுத்தினாங்க. ஆனா அந்த சீலை இயேசுவை கட்டி வைக்க முடியவில்லை. அந்த வல்லமை எந்த வல்லமை கட்டுகளிலிருந்து இயேசுவை விடுதலை ஆக்கி, எந்த வல்லமை மரணத்தின் அடையாளமாய் இயேசுவை உள்ள வைத்ததோ அதே வல்லமை உனக்குள்ள உயிரோடு கர்த்தரை உள்ள வைக்க முடியும். அதே வல்லமை, the same power. You just need to believe. அந்த சேலை அவரை கட்ட வைக்கலங்க, அந்த சேலை அவரை பின்னால உட்கார வைக்கலங்க. அந்த அந்த பிரேத சேலை, கிரேவ் கிளாத் னுவாங்க, மரணத்துல சுத்தி வைக்கிற அந்த சேலை, அந்த துணிகள் அவரை உட்கார வைக்கலங்க. அது ஒரு அடையாளம், அவர் செத்துட்டாரு, அது ஒரு அடையாளம். அங்க ஒரு பாடி, டெட் பாடி இருக்குன்னு அடையாளத்தை பின்னால வைத்து கர்த்தர் உயிர் தெழுந்தார். அந்த வல்லமையை உனக்குள்ள வைத்திருக்கிறார். நீனும் அந்த அடையாளம் இல்லாமல் நடக்க முடியும். எனக்கு நான் வந்து ஆந்திரா கூடியத்துக்கு போனப்ப என்ன நடத்துல மூணு எத்தனை வருஷத்துக்கு முன்னு சரியா தெரியல, மஸ்ட் பி 4 இயர்ஸ் பேக் ஆர் 5 இயர்ஸ் பேக். மீட்டிங் வந்து 12 நாள் மீட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் கிளம்ப போறேன். அந்த அன்னைக்கு வந்து குட் ஃப்ரைடே. நான் கிளம்புற அன்னைக்கு குட் ஃப்ரைடே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், என்ன ஸ்பீக்கரா போடாதீங்க, ஃபிளைட்டுக்கு லேட் ஆயிரும், நீங்க வேற ஆளை போடுங்க. இருந்தாலும் அவங்க போட்டுட்டாங்க. சரி, நான் சொல்லிட்டேன், ஜாப் பண்ண டைம் இருக்காது பாஸ்டர், நான் மீட்டிங்கை முடிச்சு நான் கிளம்பிடுறேன். ஸோ மீட்டிங்கை முடிச்சுட்டு கிளம்பும் போது ஒருத்தர் வந்து நின்றார் என்கிட்ட. அவர் சொன்ன அவர் வந்து நின்றாரு, பாஸ்டர் பார்த்திருக்காரு வீட்டுக்கு வந்து ஒரு மாட்டு வண்டி பார்த்திருக்காரு, பழகிலே செஞ்ச ஒரு மாட்டு வண்டி மாதிரி, அது வந்து கிஃப்ட் அன்னைக்கு கொடுத்தாரு. நான் கேட்டேன், அவர் யாருக்கு எனக்கு அடையாளம் தரு. அவர் சொன்னாரு அவருக்கு வந்து இருந்தா ஒரு 26-27 வயசு இருக்கணும். அவர் சொன்னாரு பிறந்ததுலேருந்து அவருக்கு ஒரு பிரச்சனை, கெட்டா பிரச்சனைனா நீங்க அவரை பார்க்கும் போதுலாம் எப்படி இருப்பார்னா, ஒரு காலை தண்ணி எடுத்து மேல ஊத்துனா எப்படி இருப்பாங்க நினைச்சு கந்தமத்தான். ஏன்னா அவருக்கு அவளை ஸ்வேட் பண்ணும், வெறுக்கும், அது ஒரு பிரச்சனை, அது ஒரு வியாதி. ஸோ அதனால அவர் நிறைய வேலைக்கு போக முடியாது, பேப்பர் சம்பந்தப்பட்ட வேலை, எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட வேலை போக முடியாது. ஏன்னா அவருக்கு வெறுத்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க, குளிச்ச மாதிரியே இருப்பார் மனசன். அப்ப அவர் சொன்னாரு நீங்க மீட்டிங்ல எல்லாருக்கும் ப்ரே பண்ணும் போது நீங்க எனக்கும் ப்ரே பண்ணீங்க அப்படின்னு. அப்ப நான் நினைச்சுக்கிட்டேன், ஓகே எல்லாருக்கும் ப்ரே பண்ணது போது நான் அவருக்கு ப்ரே பண்ணேன். அவர் சொல்றாரு நீங்க சொன்னீங்க உயிர் தெழுதலின் வல்லமை உனக்கு சுகத்தை கொடுக்கும். எந்த உயிர் தெழுதல் வல்லமை, எந்த வல்லமை மறித்த இயேசுவை எழுப்பிடுச்சோ அதே வல்லமை இப்ப உனக்கு விடுதலை கொடுக்கும். அவளைத்தான் பண்ணீங்க பாஸ்டர், நான் கீழே உழுவுல, நான் குதிக்கல, நான் கத்துல, ஒன்னும் இல்ல, வீட்டுக்கு போன விடுதலை ஆயிட்டேன், மனசு சுகமாயிட்டாருங்க. அப்படின்னு சொல்லுவோமா, எதுங்க உயிர் தழுதலின் வல்லமை. உன் வாழ்க்கையில எது மறித்து போய் கிடக்குது, உன் வாழ்க்கையில லாசரு போல துணி சுத்தி கிடக்குதா, பழைய பிரச்சனைகள், பழைய போராட்டங்கள், பழைய வாழ்க்கை, பழைய பாவம், பழைய கடன்,
தலைய உபத்திரம் அதே வார்த்தை அதே கோபம் அதே அட்டிடியூட் உங்களால தூக்கி போட முடியாது. ஆண்டவர் மன்னிச்சிட்டார். நீ திரும்ப 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 வந்து 10,000 தடவை முட்டிக்கால் படிந்து கேட்டாலும் ஆண்டவர் மன்னிச்சிருவார். ஆனா நீ விடுதலையா நடக்கிறதுக்கு உனக்கு உயிர் தெழுந்த வல்லமை வேண்டும். அந்த உயிர் தெழுந்த வல்லமையில நீ நடக்க வேண்டும். அப்படின்னு சொல்லுங்க. அப்போஸ்தலர் 2:24 தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தில் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. இந்த பூமியில பிசாசு உங்களை எதனெல்லாம் கட்டி போடணும்னு ஆசைப்படுறானோ, பிசாசு உங்களை எதிரெல்லாம் கட்டி வைக்கணும்னு நினைக்கிறானோ, நீ அதனால கட்டப்படாமல் ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். எதுல நடக்கணும்? உயிர் தெழுந்த வல்லமையில நடக்கணும். நான் உங்களை சிலுவையை மறந்துருங்க, உயிர் தெழுந்த அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. இது எந்த அளவுக்கு சிலுவின் பாடு முக்கியமோ அதே அளவுக்கு கர்த்தர் உயிர் தெழுந்தது முக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் இங்கே நின்றுடும், அதான் பிரச்சனை. நிறைய தான் பிரச்சனை. 3வது நாள் உயிர் தெழுந்தது அது காரணம். ஏங்க உயிர் தெழுந்து அப்படி போயிருக்கலாமாங்க? ஏங்க அது எல்லாத்தையும் காட்டிட்டு கிடக்கணும்? ஏங்க எல்லா சீசனுக்கு வரணும்? ஏங்க அப்புறம் ஜனங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் மேலே வானத்துக்கு எடுக்கப்படணும்? தேவை இல்லையாங்க. எல்லாம் ஒரு காரணமாக. பிசாசு எதுல உங்களை இது வரைக்கும் அடக்கி வச்சிருக்கான் அதுல நீங்க அடக்கி இருக்க தேவையில்லை. கர்த்தர் உங்களை விடுதலையோட நடத்துவாங்க. ஒரு டூரிஸ்ட், அதாவது ஒரு ஃபேமிலி வச்சுக்கீங்களா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப், இவங்க ஒரு ஜோக் ஜோக் நீங்க சீரியஸா பார்த்தது பார்த்தா பைபிள் எங்க இருக்குன்னு கேட்டுக்கணும். பைபிள் இவங்க ரெண்டு பேர் வந்து ஹாலிடே போறதுக்கு பிளான் பண்றாங்க. ஹாலிடே இவங்க வந்து யாருன்னா ரட்சிக்கப்படாதவங்க. இவங்க எப்படி ஹாலிடே போவாங்கன்னா, இவங்க வந்து சரித்திரபூர்வமான ஊர் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு அந்த ஊருங்களுக்கு தான் ஹாலிடே போவாங்க. இப்ப ஒரு கனவு அப்படியே செக் பண்ணிக்கிட்டே வராரு, எங்க போலாம் நம்ம எங்க போலான்னு. டக்குன்னு ஒரு கனவு சொல்றாரு, ஏய் நம்ம இஸ்ரேலுக்கு போலாமா? இஸ்ரேல நிறைய சரித்திரபூர்வமான கதைகள் இருக்கா, நிறைய கதைகள் இருக்கு, நம்ம போவோமா அங்க? சரி சரி போவோம்னு மனைவி சொல்றான். இப்ப மனைவி சொல்றான், எங்க அம்மாவையும் கூட்டிட்டு போனோம். எங்க அம்மாவையும் கூட்டிட்டு போனதோட இந்த மனசை யோசிக்கிறான், மாமியார கூட்டிட்டு போகணுமா? சரி, இவங்க அடை பிடிக்கிறா அப்படின்ட்டு மாமியார கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்ப இஸ்ரேல சுத்தி பாக்குறாங்க. இவங்க ரட்சிக்கப்படாதீங்க, நல்லா கேளுங்க, ரட்சிக்கப்படாது. இஸ்ரேல சுத்தி பாக்குறாங்க. சுத்தி பார்த்துட்டே இருக்கும் போது அவரோட மாமியாரே இறந்துட்டாங்க. ஏதோ ஒரு வியாதி வந்து ஹார்ட் அட்டாக் வந்து அங்கேயே செத்துட்டாங்க. இப்ப இந்த பணத்தெல்லாம் புதைக்கிறவன் வந்து என்ன பண்றான், வந்து கேக்குறான், ஐயா இந்த மாதிரி சுத்தி பார்க்க வரவங்க இறந்துட்டாங்கன்னா இங்கேயே புதைக்கிறதுக்கு நாங்க வசதி வச்சிருக்கோம். நீங்க ஒரு 500 US dollar கொடுத்தீங்கன்னா நாங்க இங்கேயே புதைச்சிருவோம். நீங்க பணத்தை இங்கேயிருந்து எடுத்துட்டு போனோம்னா உங்களுக்கு $2,000 மேல செலவாகும், ரொம்ப அதிகமா செலவாகும். இங்கேயிருந்து நீங்க பாடியை எடுத்துட்டு போறது ஃபிளைட் எல்லாம் நாங்க அரேஞ்ச் பண்ணோம்னா ரொம்ப அதிகமா செலவாகும். இங்கேயே புதைக்கிறதுனா இங்கேயே புதைச்சிருங்க. இவர் வேற வந்து ரொம்ப கஞ்சம், காசை ரொம்ப லேசா விளையாட மாட்டாரு. சோ மனைவி பார்த்தா நிச்சயமா என் புருஷன் பாடியை கொண்டு வர மாட்டாரு, இங்கேதான் புதைக்க சொல்லுவாரு. டக்குனு கணவர் என்ன சொல்றான், இல்ல 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 எவ்வளவு செலவான போல பரவாயில்ல, என் மாமியார் நான் ஊருக்கே கூட்டு போறேன். மனைவி அப்படியே கூறிச்சு போயிட்டான், ஐயோ எங்க அம்மா மேல உனக்கு இவ்வளவு பிரியமா? வீட்டுக்கு போனதோட வீடு பாடிய வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. உண்டான சாந்தி எல்லாம் நடக்குது. வர ஆளுகட்டெல்லாம் அவரோட மனைவி சொல்றான், என் புருஷன் அவ்வளவு செலவு பண்ணி எங்க அம்மாவோட பாடியை இஸ்ரேலுக்கு கொண்டு வந்துட்டாரு, நானும் எவ்வளவு தப்பா நினைச்சிட்டேன், அவரு எங்க அம்மாவை கட்டாளி பிடிக்காதுன்னு. ரெண்டு பேரும் நாயும் பூன மாதிரி இருப்பாங்க, ஆனா இவ்வளவு நேசம் ஒழிச்சு வச்சிருக்கிறாரு. வர ஆளுகட்டெல்லாம் கடைசியா வந்து அந்த பிரேதத்தை புதைச்சிட்டாங்க. புதைச்சி இப்படி வந்துகிட்டு இருக்கும் போது திருப்பி மனைவி சொல்றாரு, நீ ரொம்ப ஒரு தங்கமான மருமகன் எங்க அம்மாவுக்கு, எவ்வளவு செலவான பரவாயில்ல பாடியை இஸ்ரேலேருந்து கொண்டு வந்துட்டிய, ஏன் அந்த மாதிரி நீ ரொம்ப காசு கனெக்ட் பண்ணிட்டிய, ஏன் அந்த மாதிரி கொண்டு வந்துட்ட, அங்கேயே புதைக்கிறதுனா குறவுல பணம். அப்ப அதுக்கு கணவர் சொன்னாங்க, அம்மா மேல பாசத்துல எல்லாம் கொண்டு வரல, இந்த ஊருக்கு இஸ்ரேலுக்கு சுத்தி பார்க்கலாம்னு போகும்போது ஒரு பகுதி வாசிச்சேன், யாரோ இயேசுவான்
செத்து மூணா நாள் உயிர் தந்துட்டாராம். உங்க அம்மாவை நாங்க புதைச்சிட்டு வந்துட்டு மூணா நாள் அந்த லேடி உயிரோடு வந்துருச்சுன்னா இருக்கிற பிரச்சனை எனக்கு இன்னும் பிரச்சனை ஆகும். எவ்வளவு செலவானாலும் இந்த ஊர்ல வந்து புதைச்சிட்டேன்னா இங்கேயே கிடக்கும் போடி. அதுக்காக செலவு பண்ணி கொண்டு வந்துட்டாரு. மாமியார் பக்கத்துல இருக்கிற மாதிரி பாருங்க. நான் இந்த ஜோக்க சொல்லும் போது என் மாமியார் பெண்ணுக்கே உட்காந்துருக்கேன். நாங்க அப்பதான் இஸ்ரேல் போறதை பத்தி பேசிக்கிட்டு லைஃப்ல பாத்துட்டு தாங்க இருப்பாங்க. சரி சோத்தம், நீங்க போய் வீட்டுல உங்க மாமியார்ட்ட கேட்கலாம், நீங்க இஸ்ரேல் போறீங்களா? அமே சொல்லுமா, கல்லற உங்களோட கடந்த வாழ்க்கையை வெளிப்படுத்து. கல்லறையில வாழ்ந்த கல்லறையில ஆண்டரோட அந்த பாடியை வச்சிருக்காங்க. இறந்து போன இயேசுவ கல்லறையில வச்சிருக்காங்க. உன்னோட வாழ்க்கை கல்லறையில இருக்கிறது போல இருக்கா? எந்த இடத்துல உங்க வாழ்க்கையில நீங்க பிசாசுக்கு இடம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? விடுதலை ஆக முடியாம நீங்க இன்னும் திரும்ப எழுப்பணும்னு நினைக்கிற காரியங்களை திரும்ப 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 தோத்து போய் விழுந்துகிட்டு கிடக்குறீங்களா? நிறைய தடவை ஜெபிச்சிருக்கலாம், நிறைய தடவை நீங்க கண்ணீர் விட்டுருக்கலாம், நிறைய தடவை சூழ்நிலை மாறும்னு நீங்க நம்பியிருக்கலாம். கொஞ்சம் அப்படி மாறுற மாதிரி இருக்க சூழ்நிலை திருப்பி அப்படியே நடக்குது, கொஞ்சம் அப்படியே மாறுற மாதிரி வர திருப்பி வந்துடும். நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்றேன், ஆவியாளர் உணர்த்துறதுனால நான் சொல்றேன். இது வந்து பிரசங்கத்துல சம்பந்தமே கிடையாது, ஆவியாளர் உணர்த்துறதுனால நான் சொல்றேன். இங்க நிறைய பேர் நினைக்கிறீங்க, பிரதர் பாஸ்டர் சொல்லியிருப்பீங்க, உபவாசம் போடாத போதாவது நல்லா இருந்துச்சு பாஸ்டர், உபவாசம் போட ஆரம்பிச்ச பிரச்சனை மேல பிரச்சனை பாஸ்டர், இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணாம இருந்தேன் பாஸ்டர், ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச பிரச்சனை மேல பிரச்சனை பாஸ்டர், கொஞ்சம் தான் இருந்துச்சு பிரச்சனை, நீங்க உபவாசம் போடுறீங்க தலைமையில ஏறி ஆடுது பிரச்சனை. நான் ஜெபிக்க ஆரம்பிச்சதோட பிசாசு வேலையை ஆரம்பிச்சிடும், நான் வேலைக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சதோட வேலையில இன்னும் பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு. அது அப்படி கிடையாது. உன் வாழ்க்கையில பாம்பு பிசாசு பிசாச பாம்புன்னு நான் சொல்றேன்னு சொன்னாங்க. காட்டு காட்டு பகுதியில வேலைக்கு போனவங்க, காட்டு பகுதியில வேட்டைக்கு போனவங்க, நாங்க அந்த காலத்துல உடுக்க முடியும். பாம்பு வந்து அப்படியே ஏதாவது புதருக்குள்ள ஏதாவது மர கிளை விழுந்ததுக்குள்ள அமைதியா தான் இருக்கும், சாம இருக்கும். நீ அங்க நடந்து போனாலும் உனக்கு கச்சிட் பண்ணாது, நீ அங்க 10 தடவை நடந்து போனாலும் உனக்கு கச்சிட் பண்ணாது. காரணம் என்ன? அது பாட்டுக்கு அமைதியா யாருக்கும் தெரியாம படுத்து கிடக்கு. இங்க என்ன குப்பை இருக்கு? இந்த குப்பை இந்த அழகை இந்த தோட்டத்தை அழகே கெடுக்குதுன்னு சொல்லி இப்ப குப்பிய போய் நீ கிளற, குப்பிய போய் சுத்தம் பண்ற, இப்ப தூங்கிக்கிட்டு இருக்கிறது என்ன பண்ணும்? வெளியே வர ஆரம்பிக்கும். உன் வாழ்க்கையில நீ ஜெபிக்காத வரைக்கும் அமைதியா படுத்து கிடந்துச்சு, நீ ஜெபிக்க ஆரம்பிச்சுனால தூங்கிக்கிட்டு இருக்கிறது தான் எழுப்புது, புதுசா வருல. தூங்கிக்கிட்டு இருக்கிறது எழுப்புதுன்னா அது விடுதலையாக போகுதுன்னு அர்த்தம். நீ பிரச்சனை இதுக்கு மேல வருது பாஸ்டர், ஜெபிக்க ஆரம்பிச்சதோடு உபாசம் பண்ண ஆரம்பிச்சதோடு ஸ்தோத்திரம் ஒழிஞ்சிருக்கேன்னு நினைச்சது இப்ப வெளியாகுது, அது விடுதலைக்கு அறிகுறி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவர் யார்கிட்ட பேசுறாரு எனக்கு தெரியல, கர்த்தர் பேசுறார். சோ எந்த ஏரியாங்க வாழ்க்கையில மரணமா இருக்கு, எந்த ஏரியாங்க வாழ்க்கையில மரித்து போய் கிடக்குது, எந்த எந்த கல்லறையின் துணி, எந்த மரித்த துணி டெத் கிளாத் பண்ண சுத்தி கிடக்குது, இயேசு வெளியில நடந்து வரும்போது, இயேசு உயிர் தெழுந்து வரும்போது தோல்வியாக நடந்து வரல, ஜெயம் பெற்றவராய் நடந்து வந்தார். ஜெயம் பெற போறவராய் அல்ல, ஜெயம் பெற்றவராய் நடந்து வந்தார். நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டதோட, இயேசுவை வாழ்க்கையில வந்ததோட நீ ஜெயம் பெற்று கொண்டாய். இப்ப நீ ஜெயம் பெற்றவனாய் நட சொல்லுமா. நீங்க உங்க வாழ்க்கையில மரித்து கிடக்கிற உங்களோட வாழ்க்கையின் பகுதியில உங்களோட உயிர் தெழுந்த வல்லமைய, இயேசுவோட உயிர் தெழுந்த வல்லமைய பேசுங்க, பேசுங்க. நான் ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரிக்கு போவேன், ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரிக்கு போகும்போது நான் வந்து ஆக்சுவலி நானே மனைவி தான் ஆரம்பத்தில் போய்கிட்டு
போய்கிட்டு சில பேர் சொன்னாங்க, பிரதர் நீங்க என்ன ஒண்டி போய்கிட்டு இருக்கீங்க, யாரையும் கூப்பிட மாட்டீங்க, ஹாஸ்பிட்டல் ஜிஹெச் என்ன என் பேர்ல எழுதி வச்சிருந்தா நான் ஒண்டி போடணும்னு அப்படி எதுவும் இல்லைல்ல, யாரு வேணாலும் போகலாம் தானுங்க, இவங்களும் போக மாட்டாங்க, போறவங்களையும் சரி சரி அவ்வளவு மனசியவா இருக்கா, அவ்வளவு தாகமா இருக்கா, வா ஒரு நாள் ஒரு நாள் தான் கூட்டு போனேன், நான் மாச கணக்கில் செய்யறேன், ஒரு நாள் தான் கூட்டு போனேன், அவங்க பண்ற ஜபத்தை பார்த்து நானே ஆடிட்டேன், ஒரு வியாதிஸ்தன் நான் சொல்லிதான் கூட்டு பண்ணது பாரு, இது ஜிஹெச் வீடு கிடையாது, கொஞ்சம் அடக்க உடக்கமா அமைதியா ப்ரே பண்ணி உன்னோட விசுவாசத்தின் வல்லமைய ஹாஸ்பிட்டல்ல இறக்கி பில்டிங்க கவுத்து விட்டுறாங்க, சொல்லி கூட்டிட்டு போனதுக்கே அது பண்ணுன ஜபம் நான் பயந்துட்டேன், அவன் போட்டிருந்த டீப் கீப் எல்லாம் கரண்ட் விழுந்துருமானு கட்டுல போட்டு குழு 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 குள்ளிச்சு, ஐயோ என்னத்தான் சொல்றது எனக்கு தெரியல, நான் பார்க்கிறேன் எங்கேயாவது அட்டை அடிச்சிருவானு, சில பேருக்கு இந்த சான்ஸ் கிடைச்சிருச்சுன்னா வச்சுக்கல, இது இப்ப இப்ப இருக்கான் தெரியல, இந்த கூத்து இப்ப இவரெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஐயா சாப்பாடுக்கு ஜெபம் பண்ணீங்க அப்படின்னா அந்த கூறுவே ஆராதனை சாப்பாடுக்கு ஜெபம் பண்ண சொன்ன கொடுமை மயக்கமே வந்துடும் எனக்கு, அந்த மாதிரி ஜெபம் பண்ண சான்ஸ் கிடைச்சதோடு அந்த பண்ணி முடிஞ்சு அடுத்த கட்டலுக்கு கூட அடுத்த பெட்டுக்கு கூட நான் போயிருக்க மாட்டேங்க, என் காதுல வந்து இவர் கொஞ்சம் கஷ்டத்தான் போல அன்னைக்கு வரைக்கும் பாவமே, நீ பண்ண குடுக்கு பில்டிங் விழுந்துருக்கோம், இது கொஞ்சம் கஷ்டம்தான் நாளைக்கு வரைக்கும் அண்ணியோட கூட்டு போறதுல இருக்கலாம், இதாங்க நம்ம வாழ்க்கையில பிரச்சனை, நீ ஆண்டவர் விசுவாசிக்க நல்லா கேளுங்க, நீ ஆண்டவர் விசுவாசிக்க ஆனா உன் வாழ்க்கையில அவரோட வண்ணமை கிருக செய்யும் நம்ப பண்ற, இன்னொருத்தனுக்கு நடந்தா சாட்சி உனக்கு நடக்குமான்னு சந்தேகம், இப்ப பாருங்க நான் எடுத்ததோட இதெல்லாம் பேச கிடையாது, நானும் இதெல்லாம் தாண்டி வந்திருக்கேன், நானும் இதெல்லாம் தாண்டி வந்திருக்கேன், என் வாழ்க்கையில வந்து என் மனைவியோட சாட்சியை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், டயபெட்டிக் இருந்துச்சு 18 வயசு 20 வயசுக்கு மேல அவங்களுக்கு டயபெட்டிக் இருந்துச்சு, 26-27 வயசுக்கு அவங்களுக்கு டயபெட்டிக் இருந்துச்சு, நாங்கள் திருமணம் பண்ணதோட அவங்க இன்சுலின் கொடுத்துருவாங்க 2 இன்சுலின் பகல ஒன்று நைட்டு, நான் அழுவும் போய் இந்த சிறிய வயசுல அவருக்கு கடந்து போகணுமாண்டவர் சோமன் வசனம் போட்டிருக்கு, என் நாமத்தில் நீ எதை கேட்குறீங்களோ அதை கொடுப்பீங்க, வசனம் போட்டிருக்கு என் தலுப்புகளால் உனக்கு சுகம் உண்டு, இது உயிர் தெழுங்கிற வார்த்தைகள், விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு தான் வேலை செய்யும், இப்ப இந்த வசனம் புதுசா கேள்விப்பட்டீங்களா இல்ல தானே, கேள்விப்பட்டிருக்கீங்க தானே, எனக்கு ஒரு காலத்துல கேள்விப்பட்ட மாதிரி தான் இருந்துச்சு, அத நான் விசுவாசிக்கும் போதுதான் உயிர் தெரிந்த வல்லமையை வாழ்க்கையில வேலை செய்ய ஆரம்பிச்சு, நாங்க விசுவாசிச்சோம், என் மனைவி மருந்து மாத்திரம் எல்லாம் கட்டி குப்பை தொட்டியில தூக்கி போட்டான், எத்தனையோ 20 வருஷத்துக்கு மேல ஆகுது அந்த வியாதி எங்க போனிச்சுன்னு தெரியல, எனக்கு ஒரு வியாதி இருந்துச்சு, எனக்கு ஒரு வியாதி இருந்துச்சு, என் வியாதி பிரச்சனை என்னன்னா எனக்கு ஒரு கிளாஸ் கொடுத்தீங்கன்னா என் வாயிலிருந்து ஃப்ரெஷ் பிளட் ரத்தம் ஒரு கிளாஸ் நிறைய உங்களுக்கு நிரப்பி கொடுத்துருக்கு, இது வந்து ஆரல் கேன்சரோட அடையாளம், அப்ப நான் சிங்கப்பூர்ல வேலை செய்யறேன், ஒரு கிளினிக் போறேன், அவன் இந்த டெஸ்ட் அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் அந்த டெஸ்ட் கடைசியா சொல்லுவான், ஐ திங்க் வி நீட் கோ ஃபார் கேன்சர் டெஸ்ட், கேன்சர் டெஸ்ட் பண்ணணும்னு சொல்றானே டக்குன்னு வேற கிளினிக் மாத்து, அங்க போவேன் அவன் இந்த டெஸ்ட் அந்த டெஸ்ட் எடுத்து கடைசியா சொல்லுவான், இங்க டவுட்டா இருக்கு, ஒரு கேன்சர் டெஸ்ட் எடுத்துருமா வேற கிளினிக் போவேன், எனக்கு என்னவா இருக்கக்கூடாதுன்னு பயம், கேன்சரா இருந்துடக்கூடாது,
இதே மாதிரி பல கிளினிக் போகணும். கடைசியா சரி ஒரு ஸ்பெஷலிஸ்ட் போய் பார்த்துருவோம் சொல்லி கேபிஜி ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஜோஹர்ல செக் பண்ணி என்னை வந்து செக் பண்ணி இந்த பல மாதிரி டெஸ்ட் எடுத்து அவனும் கடைசியா என்ன சொன்னா இது கேன்சர் டெஸ்ட் தான் நாங்கள் கடைசியா எடுக்கணும். கதர் நாடுட்டோம் எனக்கு இந்த வியாதி வேண்டாம். ஆண்டவர் கிட்ட சொல்லுங்க நீ வியாதியோட ஊழிய செய்ய சொல்லுங்க. வியாதியோட இருக்கிறது இல்லாதது அது வேற கதை. அந்த வியாதி உன்னை சீண்டாம இருக்கிறது உன் கையில் இருக்கு. அந்த வியாதி உன் கூட இருக்கலாம் ஆனா அந்த வியாதி இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த வியாதி ஒரு ஒரு எக்ஸாம்பிள் வியாதி இருக்கு பேருக்கு. இந்த வியாதி இன்னொரு ஆளுக்கு இருந்தா வீட்டுல முடங்கி வியாதியா மருந்து சாப்பிட்டு எங்கேயும் வெளியே போக முடியாம இருப்பாங்க. ஆனா இந்த வியாதி உங்களுக்கு இருக்கிறதுனால அந்த வியாதி கோணம் அப்படியே ஓரமா தான் இருக்கும் தலையை தூக்காம இருக்கும். ஏன்னா உயிர் தந்த வல்லமை உனக்குள்ள வேலை செய்யும். அது வல்லமை இல்லாம இருக்கும். நான் ஜோம் பண்ண ஆரம்பிச்சு ஆண்டவர் இது எனக்கு வேண்டாம் ரொம்ப கஷ்டப்படுவேன் ரொம்ப வலிக்கணும் இதுக்கெல்லாம் வலிக்கணும். பல வருஷம் போறாங்க ஒரு நாள் நீங்க நம்ப மாட்டீங்க என் மனைவி ஒரு நாள் கேட்டான் இது ரொம்ப வருஷத்துக்கு முன்ன நடந்தது உனக்கு இப்ப அந்த பிரச்சனை இல்ல போல அப்படின்னு எனக்கு அப்பதான் தெரியும் அந்த பிரச்சனை இல்லாம போகுது. நீ உயிர் தெரிந்த வல்லமையில நடக்க ஆரம்பிச்சனா உன்னை சுத்தி இருக்கிற அந்த மரண துணி அந்த டேக் கிளாத் உன்னை விட்டு விலகி போறதே உனக்கு தெரியாது. நீ அதை செக் பண்ணிக்கிட்டே இருக்க தேவையில்ல. ஐயோ இருக்கா ஐயோ இருக்க ஐயோ இருக்கா ஐயோ இருக்க இருக்கட்டும். நீ வல்லமையில நட அது தானா உன விட்டு போகும். நீ வல்லமையில நட அது ஒன்னு விலகுறத நீ பார்ப்ப. அமேன் சொல்லுமா. ஐயா உன்னோட இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க சம்மிட் யோர் பயாலஜி டு தியாலஜி. உன் வாழ்க்கையில நிஜமா இருக்குது பத்தியா அதெல்லாம் சத்தியத்துக்கு ஒப்புக்கொடு. உன் வாழ்க்கையில வியாதி இருக்குது உண்மை ஆனா சத்தியம் சொல்லுது நீ இயேசுவின் தலைமுதலால் சுகமானி. உன் வாழ்க்கையில பிரச்சனை இருக்குது உண்மை ஆனா சத்தியம் சொல்லுது ஆண்டவர் உன்னை விடுதலையாக்குவார். அது இருக்கிறது இருக்கட்டும் நீ அதை சத்தியத்துக்கு ஒப்புக்கொடு அது மாறும். இயேசுவை எதுவுமே முடக்கி உக்கார வைக்க முடியலங்க. பிசாசு ஆண்டவரை நினைச்சான் முடிஞ்சிருச்சு சிலுவையில உன்னோட பாடு சிலுவை வரைக்கும் தானே அவங்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்துட்டேன்னா அவங்க பாவத்துக்கு வந்துரு மன்னிப்பு கேட்டுருவாங்க நீ விடுதலை ஆக்கிடுவீங்க நரகத்துக்கு போகாதபடிக்கு விடுதலை கொடுத்துருவீங்க அவன் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருப்ப நீங்க விடுதலை கொடுத்துட்டு இருப்பீங்க ஒரு நாள் மன்னிப்பு கேட்காம போவான் விடுதலை வாங்க மாட்டான். அதுக்காக தான் ஆண்டவர் நீ மன்னிப்பு கேட்டு 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 விழுவ தேவையில்ல விடுதலையோட நட உயிர் தெரிந்த வல்லமை உனக்குள்ள இருக்கு. நீங்க ஒருவேளை நீங்க பலவீனத்தில் இருக்கிறாங்க என்ன பலவீனமா இருக்கும் அல்லது உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கை ஒரு பலவீனம் இருக்கும் இதை என்னால மாற முடியல அல்லது உங்க குடும்பத்துல சில சூழ்நிலைகள் மாறாமலேயே இருக்கலாம் இது என்னைக்கு மாறும் என்னைக்கு மாறும் என்னைக்கு ஆண்டவருக்கு அந்த பலவீனம் தான் தேவை. ஆண்டவருக்கு உன் வீட்டில் இருக்க பத்தி அவர் போராட்டம் அதுதான் தேவை. அவரோட பிளாட்ஃபார்மா மாத்து அவர் வேலை செய்யற ஸ்தலமாய் மாத்து. நீ உயிர் தெரிந்த வல்லமையில நடக்க ஆரம்பி உன்னோட பிரச்சனை ஆண்டவர் வேலை செய்யற ஸ்தலமாய் மாறும். உன்னோட வியாதி ஆண்டவரோட கரம் வேலை செய்யற ஸ்தலமாய் மாறும். இன்னைக்கு ஒரு வேர்ட் என்னோட சபையில யூத்துங்க ஒரு யூத் ஒரு வீடியோ போட்டாங்க அதுல ஒரு வேர்ட் வந்துச்சு ஹி பார்ன் டு டை. அவர் பிறந்ததே நம்மளுக்காக மறிக்கிறதுக்கு சாகிறதுக்காக அவர் பிறந்ததே சாகிறதுக்காக ஆவியான நடத்த கட்ட சொன்னாரு அவர் செத்ததே திரும்ப உயிர் தெழுவதற்காக அவர் உயிர் தெழுந்ததே திரும்ப வருவதற்காக. He born to die. He died to arise. He arise to return. இயேசு உயிர் தெழுந்தார் அது நிஜம். நீங்க அதுல நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா அதுல இருக்கிற வல்லமையில நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா நான் திரும்ப சொல்றேன் அந்த வல்லமையை பத்தி நம்ம பேசுறது 1% தான். 1% தான். நிறைய சாட்சிகள் இருக்கு நான் உங்களுக்கு 1% தான் சொல்றேன். நான் இந்த ப்ரொஸ்பாரிட்டி பத்தி பிரீச் பண்ண வரல ஐஸ்வர்யத்தை பத்தி பிரீச் பண்ண வரல உன்னோட பைனான்சியல் விடுதலை ஆகணுமா உயிர் தெழுந்த வல்லமையில நடக்க ஆரம்பி
உனக்கு ஒரு ஃபைனான்சியல் பிரச்சனை பெருசா தெரியும். நீ உயிர் தெரிந்த வல்லமையில நடக்க ஆரம்பிச்சனா உன் பிரச்சனை அது பிரச்சனை தான். நீ வல்லமையில வெற்றியா நடக்க ஆரம்பிங்க. இஸ்ரேல் ஜனங்க கானான் தேசத்துல கானான் தேசத்துல இருக்க எதிரிகளை தோற்கடிக்கல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு நீ ஜெயம் கொண்டுட்டாய். ஆண்டவர் உங்களை ஜெயம் கொண்டவர்களாய் பார்க்கிறாரு. நீ ஜெயம் கொண்டவனாய் நட. உயிர் தெரிந்த வல்லமை உன் வாழ்க்கையில நடக்கிறது நீ பார்ப்ப. அதுல ஒரு பவர் இருக்கு. அந்த வசனத்தை திரும்ப வாசிங்கம்மா. ரோமர் எட்டு பதினொன்று வாசிங்க. அதற்கு அவன் இல்லை ஆண்டவரே என்றால் இயேசு அவனை நோக்கி நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. ரோமர் 8:11. உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறீர்கள் ஆனால் இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்க எனக்குள்ள வாசமாய் இருக்குன்னு சொல்லுங்க. உறுதி பண்ணுங்க எனக்குள்ள வாசமாய் இருக்கு. பிசாசு உங்களை போய் சொல்லிக்கிட்டு இருக்கா இது வரைக்கும் தான் உன்னோட பாடு, இது வரைக்கும் தான் உன் பயணம். இல்ல கர்த்தர் முடிச்சுட்டார், ஜெயத்தோட நடக்க காட்டிட்டார். யூ ஜஸ்ட் ஹேவ் டு ஃபாலோ. எனக்குள்ள இருக்குங்க அந்த உயிர் தள்ள வல்லமை. உங்களுக்கு தலை வணங்குறது வாழ்க்கையில நிஜமா இருக்கிற காரியம் சத்தியத்துக்கு தலை வணங்கும். தொடர்ந்து வாசிக்கணும். நீ விடுதலையோட நடக்கணும். இயேசு சிலுவையில முடிச்சிட்ட உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துட்ட. சிலுவையில இன்னைக்கு இயேசு அந்த பாடுகளை முடித்தாரோ அன்னைக்கு உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டார். அந்த அதிகாரத்துல நீங்க நடக்க ஆரம்பிக்கணும். அந்த அதிகாரத்துல எப்ப தருமாங்க நீங்க நடக்க ஆரம்பிப்பீங்க. நீங்க விசுவாசித்தால் ஒழிய இந்த வசனத்தை வாசிக்க வேணாம். ஆனா நீங்க படிச்சிருப்பீங்க அந்த கதை உங்களுக்கு தெரியும். இயேசு உயிர் திறந்ததோட பட்டணத்துக்கு நோக்கி போவார். ரெண்டு சீஷர்கள் கிட்ட பேசிக்கிட்டே போவார் தெரியுமா. அவங்களுக்கு அது வரைக்கும் தெரியாதா அது இயேசு என்ன கொடுமை. யார பத்தி யாருகிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இயேசு இருந்தாருங்க செத்து கலரில் வச்சுட்டாங்க. யார் இயேசு கிட்டே சொல்றாங்க. நீ இயேசு கிட்டே போய் சொல்ற இதெல்லாம் முடியல ஆண்டவரே, இதெல்லாம் பிரச்சனை ஆண்டவரே, இவனை போட்டு மெதி மெதின்னு மெதிக்கலாம் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்ற அவனை விடுதலையா இருக்கிற உனக்கு நான் ஜெயத்தை கொடுத்துருக்கேன், உனக்கு நான் சுகத்தை கொடுத்துருக்கேன், அதான் ஆண்டவரே வியாதியாவே இருக்க ஆண்டவரே நீ. இதுதான் நடக்குது. இப்ப முடிக்க வேண்டியது இயேசு இல்ல நீங்க. Your resurrection power, Jesus' resurrection power is in you. இயேசு உயிர் தெரிந்த வல்லமை உனக்குள்ள இருக்கு. நீங்க ஆண்டவர் அதிகாரத்தோடு உங்கள்கிட்ட பேசியிருக்கிறார். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை போய் சேர்ந்துச்சுன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் விசுவாசிக்கிற இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையை மாத்தி நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கு இந்த வார்த்தை விடுதலையை கொடுங்க. எத்தனை பேருக்கு இந்த உயிர் தெரிந்த வல்லமை உங்க வாழ்க்கையில திரும்ப செயல்படணும்னு ஆசைப்படுறீங்க கையை தூக்கி. நான் உங்களுக்கு ஜெபிக்க போறேன். நான் உங்களுக்கு ஜெபிக்க போறேன். எழுந்துச்சு எழுது. நீங்க விசுவாசத்தோடு நான் சொல்றேன் யாரையும் பார்க்காதீங்க. யாரையும் பார்க்காதீங்க. கர்த்தரை மட்டும் நோக்கி பாருங்க. கொஞ்ச நேரம் கர்த்தர்கிட்ட கேளுங்க. அந்த உயிர் தெரிந்த வல்லமையை நான் இது வரைக்கும் ஒரு நியூஸா கேட்டுக்கிட்டேன் ஆண்டவரே, ஒரு செய்தியா என் வாழ்க்கையில கேட்டுக்கிட்டேன். இல்ல 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 இனி அது செயல்படணும், இனி அது நடக்கணும்,
இனி அது போகணும் அது மூவ் பண்ணணும் என் வாழ்க்கையில அது நடக்கிறத நான் விசுவாசிக்கிறோம் ஆண்டவர் கண்டல போடி நீங்களே செவிங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க அந்த வல்லமை என் வாழ்க்கையில உயிர்ப்பிக்க செய்யும் ஆண்டவர் மரித்தோர் உயிர் தள்ளப்பட்ட இயேசு இயேசுவை உயிர் தள்ளது அந்த வல்லமை உனக்குள்ள இருக்கு சந்தோஷம் இல்லாமல் மரித்து போயிருக்கலாம் வருமானங்கள் பாதிக்கப்பட்டு மரித்து போயிருக்கலாம் அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டு கேளுங்க அந்த வல்லம் எனக்குள்ள செய்யணும்னு சொல்லுங்க யாரையும் பார்க்காதீங்க கர்த்தர் மட்டும்தான் உங்களுக்கு விடுதலையாக்க முடியும் கர்த்தர் மட்டும்தான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் இருக்கிற போராட்டங்களை கர்த்தர் மாற்றுவார் திருமண வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை